வாய்ஸ் கேட்கலையா? சரி, லைட்.
இப்போ எல்லாருக்கும் கரெக்டாக கேட்குதா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இப்போ எல்லாருக்கும் கரெக்டாக கேட்குதா? இப்போ எல்லாருக்கும் சவுண்ட் கரெக்டாக கேட்குதுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாருக்கும் வாய்ஸ் ப்ராப்பராக கேட்குதா? இப்போ எல்லாருக்கும் கேட்குதா வாய்ஸ்? ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் மென்ஸ் ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப்? ஓகேங்களா? மென்ஸ் ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப் வந்து எந்த கண்ட்ரி வந்து கொண்டு வராங்க அப்படின்ற? ஓகேங்களா? ஸோ லைவில் இருக்கவங்க எல்லாருக்கும் கிரேட் குட் மார்னிங். சுகனா மேம் குட் மார்னிங். ஓகே, தனபாக்கியம் மோகன் எல்லோரும் ஓகே சொல்லியிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் கிரேட் குட் மார்னிங்ஸ். எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு நம்மளுக்காக நம்ம கவர்மெண்ட்டை நமக்கு வந்து நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு ஒத்துழைங்க. வீட்லேயே இருந்து படிங்க. சீக்கிரம் எக்ஸாமுக்காக கொடுக்கக்கூட முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரிஞ்சுக்கலாம். படிக்கிறதுக்க வேண்டி இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் வரக்கூடிய எல்லா எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, இதுக்காக வேண்டி யாரும் வெளியே வந்து போலீஸில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பயங்கரமான ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. லத்தியெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க, யாரும் வெளியே போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பண்ணலாம். வெங்கடேஷ் சார் குட் மார்னிங். சாய்குமார் சார் எங்கே சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இந்தியா சொல்லியிருக்கீங்க. வெரி குட். எங்கே நடக்க போகுதுன்னா 2021 எங்கே நடக்க போகுது அப்படின்னா மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப். மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுது அப்படின்னா நம்ம இந்தியாவில் நடக்க போகுது. அதுவும் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப். ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் தான் நம்ம இந்தியாவில் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது, சீனியர் ஹாக்கி வேர்ல்டு கப், சீனியர் ஹாக்கி வேர்ல்டு கப்பும் நம்ம இந்தியாவில் நடக்கும். சீனியர் ஹாக்கி வேர்ல்டு கப்பும் நம்ம இந்தியாவில் நடக்க போகுது. எங்கே அப்படின்னா புவனேஸ்வரில் தான் நடக்கும். புவனேஸ்வர், புவனேஸ்வரில் தான் நடக்க போகுது. என்றைக்கினா 2023 நடக்க போகுது புவனேஸ்வரில். ஸோ 2023 ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப்பும் நம்ம இந்தியாவில் நடக்க போகுது. அது மட்டும் கிடையாது, மென்ஸ் உமன்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு மென்ஸ் சாரி உமன்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு உமன்ஸோட ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் 2021 அது எங்கே நடக்க போகுதுன்னா சவுத் ஆப்ரிக்காவில் வந்து நடக்க போகுது. எங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவில் நடக்க போகுது. ஓகேங்களா? ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் உமன்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு சவுத் ஆப்ரிக்காவில் 2021 நடக்க போகுது. சீனியர் ஹாக்கி உமன்ஸ் வேர்ல்டு கப், சீனியர் ஹாக்கி உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து 2022 ஸ்பெயின் அண்டு நெதர்லாந்து, ஸ்பெயின் அண்ட் நெதர்லாந்தில் வந்து நடக்கிற, ஸ்பெயின் அண்ட் நெதர்லாந்தில் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ 2021 ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் நம்ம இந்தியாவில் நடக்க போகுது. அதே ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் உமன்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்க போகுது. 2023 சீனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் நம்ம இந்தியாவில் புவனேஸ்வரில் நடக்க போகுது. அதே இது 2022 உமன்ஸ் சீனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஸ்பெயின் அண்ட் நெதர்லாந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ளீஸ், நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு நம்மளோட அடா 247 பார்த்தோம் அப்படின்னா ஆல் கவர்மெண்ட் எக்ஸாமுடைய ஸ்டடி மெட்டீரியலும் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம் கூடிய ஸ்டடி மெட்டீரியலும் வெறும் 99 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா 99 ரூபாய்க்கு நான் 199 ரூபீஸ்க்கு வந்து கிடைக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம வாங்க முடியும் அப்படின்னா, ஸோ நம்மளோட கோட் இருக்குல்ல யூஸ் கோட் பீட் கொரோனா அப்படின்ற கோட் யூஸ் பண்ணால் அதுக்கு முக்கியமாக டவுன்லோட் தி ஆப், ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணோன்னா அந்த அந்த இடத்துல வந்து நமக்கு இது வரும் ஆல் எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல். எல்லா எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல் 99 ரூபீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை கரெக்டாக வந்து எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே வெறும் 99 ரூபீஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆப் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், அங்கே போய்ட்டு பீட் கொரோனா அப்படின்றத யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பீட் கொரோனா அப்படின்ற ஒரு கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 99 ரூபீஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் ஒன்லி ஆன், பாருங்க ஆஃபர் ஒன்லி ஆன் ஆப் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆஃபர் ஒன்லி ஆன் ஆப். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்களேன். ஸோ வேறு என்ன ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு அதில் எந்தெங்கே எந்தெந்த வேன்யூ எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு வேன்யூ. ஓகேங்களா? 2022 ஆசியன் கேம்ஸ், 2022 ஆசியன் கேம்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னா 2022 ஆசியன் கேம்ஸ் எங்கே நடக்கும்னா கொசங்கு சைனாவில் நடக்க போகுது. 2022 ஆசியன் கேம்ஸ் எங்கே நடக்க போகுதுன்னா கொசங்கு சைனாவில் நடக்க போகுது. 2026 ஆசியன் கேம்ஸ் எங்கே நடக்க போகுதுன்னா நகோயா ஜப்பான், நகோயா ஜப்பானில் ஆசியன் கேம்ஸ். 2022 எங்கே நடக்க போகுதுன்னா கொசங்கு சைனாவிலையும், 2026 ஆசியன் கேம்ஸ் நகோயா ஜப்பானில் நடக்க போகுது. அடுத்து காமன்வெல்த்
காமன்வெல்த் கேம்ஸ் 2022ல் எங்கே நடக்க போகுதுன்னா, காமன்வெல்த் கேம்ஸ் பிரிமிங்கம் இங்கிலாந்து, பிரிமிங்கம் இங்கிலாந்தில் தான் நடக்க போகுது. 2022ல் காமன்வெல்த் கேம்ஸ் எங்கே நடக்க போகுதுன்னா பிரிமிங்கம் இங்கிலாந்து. காமன்வெல்த் கேம்ஸ், காமன்வெல்த் கண்ட்ரிஸ் மொத்தம் எவ்வளோ கண்ட்ரிஸ்னா 54 கண்ட்ரிஸ் இருக்குது. 54 கண்ட்ரியாக வந்து நம்ம ரீசெண்டாக ஜாயின் பண்ணது பார்த்தோம்னா மால்டீவ்ஸ் தான் வந்து ஜாயின் பண்ணது. காமன்வெல்த் கேம்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னா, காமன்வெல்த் ஆஃப் நேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட பார்த்தோம்னா லண்டனில் தான் இருக்குது. காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், காமன்வெல்த் ஆஃப் நேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட பார்த்தோம்னா லண்டனில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் பிரிமிங்கம் இங்கிலாந்தில் நேரத்தில் காமன்வெல்த் ஆஃப் கேம்ஸ் நடக்க போகுது. ஓகேங்களா, 2023ல் ருக்பி வேர்ல்டு கப், ருக்பி வேர்ல்டு கப், ருக்பி கப் அப்படின்னு பார்த்தோம்னா ருக்பி கப் வந்து பார்த்தோன்னா எதுக்குன்னா ஃபுட்பாலுக்காக செலிப்ரேட் பண்ணுறது. இந்த கப் எங்கே நடக்கா, ஃப்ரான்ஸில் வந்து இது எங்கே நடக்க போகுதா, ஃப்ரான்ஸில் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ருக்பி வந்து எங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், 2022 உமன்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன், இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து உமன்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப், உமன்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் 2022 ஸ்பெயின் அண்ட் நெதர்லாந்து, எத்தனாவது எடிஷன்னா 15th எடிஷன். 2023ல் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப், ஸோ ஜூனியர் கிடையாது, இது ரெண்டுமே சீனியர். ஓகேங்களா, ஜூனியர் வந்து 2021 ஒன்று இந்தியாவில் நடக்குது, இன்னொன்று 2021 எங்கே நடக்குதுன்னா சவுத் ஆப்ரிக்காவில் நடக்குது. ஸோ இதில் வந்து சீனியர் மென்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் ஒடிஷாவில் நடக்க போது அதுவும் 15th எடிஷன் தான். 2022 உமன்ஸ் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே நான் ஸ்பெயின் அண்ட் 15th எடிஷன் ஆஃப் நெதர்லாந்தில் தான் நடக்க போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போயிடலாம். ஆசியன் கேம் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆசியன் கேம் ஹெட் குவார்ட்டர்ஸ் காத்மண்டு. எக்ஸாக்டாக நான் வந்து எனக்கு ஞாபகம் இல்லைப்பா, நான் நாளைக்கு உங்களை திருப்பி நான் பார்த்துருன்னு சொல்கிறேன். ஆசியன் கேம்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ், ஸோ விச் டீம் ஹேஸ் பீன் ஒன் த 54th பாம்பே கோல்டு கப் சாம்பியன்ஷிப், விச் டீம் ஹேஸ் ஒன் 54th பாம்பே கோல்டு கப் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எந்த டீம் வந்து பாம்பே கோல்டு கப் வந்து வின் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஆர்மியா? ஸோ லைவில் இருக்கவங்க கூட ஆசியன் கேம் கூட ஹெட் குவார்ட்டர்ஸ் கே ஆன்சர் பண்ணலாம், சாய்குமார் சாருக்கு. ஓகேங்களா, ஸோ நானும் அதை ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ எந்த டீம் வந்து ஹேஸ் ஒன் த 54th கோல்டு கப் ஹாக்கி சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இந்தியன் ஆர்மியா, இந்தியன் நேவி, அட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ஐசிஜி இந்தியன் கோஸ்ட் கார்டா, இல்லை நேஷனல் செக்யூரிட்டி கார்டா, எது வந்து வின் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைவில் இருக்குங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, எஸ்பிஇ கிளர்க்கு தமிழ் வீடியோ இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு மேம், ஆல்ரெடி எஸ்பிஇ கிளருக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ மெயின்ஸ் வரைக்கும் ஃபிலிம்ஸ்க்கான கோச்சிங் முடிச்சு மெயின்ஸுக்கான கோச்சிங் போயிட்டுருக்கு மேம், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இப்போ என்டிபிசிக்கான கோர்ஸஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் கூட வாங்கிக்கலாம், அது மட்டும் கிடையாது. டிஎன்பிசிக்கான குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்போ இருந்தால் April 21 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதான ஃபீஸ் எல்லாம் 2999 தான். ஸோ நீங்கள் store.247.com விசிட் பண்ணிங்கன்னா, அங்கே போனீங்கன்னா என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் Y216 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டன் டிஸ்கவுண்ட் கூட 20% டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபேக்கல்ட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ சாய்குமார் சார் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க, ஸோ ஐசிஜி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சொல்லியிருக்கீங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸா, இல்லை சார் இந்தியன் நேவி தான். ஓகேங்களா, சாய்குமார் சார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிடையாது, இந்தியன் நேவி. ஓகேங்களா, ஸோ இந்தியன் நேவி தான் பார்த்தோன்னா மும்பையில் இது வந்து வின் பண்ணி 54th பாம்பே கோல்டு கப் காக்கி வின் பண்ணவங்க யார் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரை பீட் பண்ணாங்கன்னா இந்தியன் நேவி மும்பை மகாராஷ்டிரா ஆஸ் டிபீட்டட் சவுத் சென்ட்ரல் ரயில்வே. ஓகேங்களா, ஸோ சவுத் சென்ட்ரல் ரயில்வே அவங்க அந்த டீமை தான் வந்து டிபீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என்டிபிசி பெய்ட் கோர்சஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு மேம், ஒரு 3 டேஸ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இப்போ யாராவது வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஓகேலாம் சார், என்டிபிசி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா லைவ் கோர்ஸ்? ஏன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேம், லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. சந்தோஷ்குமார் சார் லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு, லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து இப்போ பேசிக் மட்டும் தான் போயிருக்கு என்டிபிசி கோர்ஸ். ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்டிபிசி லைவ் பேச்சஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்தியன் நேவி பார்த்தோம் அப்படின்னா மும்பை மகாராஷ்டிராவில் டீம் தான். அவங்க யாரை டிபீட் பண்ணாங்க, சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத், சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத். ஸோ சென்ட்ரல் சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோன் தான் அவங்க டிபீட் பண்ணியிருக்காங்க. சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா செகந்திராபாத் தான், செகந்திராபாத். ஸோ இவங்க வந்து 54th ஆல் இண்டியா பாம்பே கோல்டு கப் காக்கி வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து அந்த டோர்னமெண்ட் டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க, 4-1 ஸ்கோரில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எங்கே நடந்தால் மகிந்திரா ஹாக்கி ஸ்டேடியமில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ மகிந்திரா ஹாக்கி ஸ்டேடியம். ஸோ அதே மாதிரி மும்பையில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது, அந்த ஸ்டேடியத்தோட நேம் என்ன, வாங்கத்தே கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கா? ஸோ மும்பையில் வந்து வாங்கத்தே கிரிக்கெட் ஸ்டேடியம், ஒரு முக்கியமான கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்தோன்னா வாங்கட்டே அப்படின்ற ஒரு முக்கியமான கிரிக்கெட் ஸ்டேடியம் கூட இருக்கு. கிளாஸ் வாஸ் பண்ணுறது எப்படி,
நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு புரியல முரளி சார். கிளாஸ் வாட்ஸ்அப் பெய்ட் கிளாஸஸ் எப்படி வாட்ச் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து எப்படி உள்ளே ஆக்சஸ் பண்ணுறது, லிங்க்கை எப்படி நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீடியோ லைவ் வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கு லைவ் கோர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அதில் தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இந்தியா பாம்பே கோல்டு கப் சாம்பியன்ஸ். ஸோ இதோட டேக் என்னென்னு பார்த்தா இந்தியா பாம்பே கோல்டு கப் ஹாக்கி சாம்பியன்ஸ் கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் சென்டர்ஸ் ஈவெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே நடந்ததுன்னா டிபீட் பண்ணது சவுத், தோற்கடிக்கப்பட்டது சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோன். ஓகே, வின் பண்ணது மும்பை மகாராஷ்டிரா, நேவி இந்தியன் நேவி மும்பை மகாராஷ்டிரா. ஓகே, பிரசன்ட் நேவியோட சீப் யார்னா கரம்பீர் சிங் தான் இருக்காங்க. யாருன்னா கரம்பீர் சிங் தான் பிரசன்ட் நேவி சீப்பாக வந்து இருக்காங்க, கரம்பீர் சிங். ஓகேங்களா? கரம்பீர் சிங். ஸோ ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து அனில்குமார் சிங் பக்கத்து உரியா. ஆர்மிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்மிக்கு வந்து பிபின் ரவாத் வந்து இருக்காங்க. ஸோ நிறைய தடவை நானும் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணுங்கள், அவங்களும் வாட்ச் பண்ணட்டும், வீட்டுக்குள்ளே இருந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? விச் கண்ட்ரிஸ் என்டர்ட் ஃப்ரீ என்ட்ரி ஃபார் இந்தியன் டூரிஸ்ட். எந்த கண்ட்ரி வந்து இந்தியன் டூரிஸ்ட்டு நாங்கள் அலோவ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த கண்ட்ரி வந்து இந்தியன் டூரிஸ்ட்டை வந்து நாங்கள் அலோவ் பண்ணுற போகிறதில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. மால்டிவ்ஸா, மியான்மரா, நேபாளா. ஓகேங்களா? நான் ரீசன் என்ன, டியூ டு திஸ் கொரோனா வைரஸ்னால வந்து நாங்கள் இந்தியன் டூரிஸ்ட்டை வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்தியன் டூரிஸ்ட்டை வந்து ஓகேங்களா? ஸோ நம்மளும் அதர் கண்ட்ரிஸை வந்து அலோவ் பண்ணுறதுலன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் வெங்கட் பிரகாஷ் தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வங்கத்தே கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்தோம் அப்படின்னா எங்கே என்ன இருக்குன்னா மும்பையில் தான் இருக்குது. அதே மும்பையில் பார்த்தோம் அப்படின்னா சத்ரபதி மகாஜி சிவராஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், மும்பையோட சென்ட்ரல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பார்த்தோம்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு நேம் கூட மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக சாம்பாஜி ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறது அவுரங்காபாத்தோட ஏர்போர்ட்டை கூட சாம்பாஜி மகாராஜ் ஏர்போர்ட்னு கூட மாற்றிருக்கிறாங்க. ஸோ மும்பையில் வந்து ரெண்டு ஏர்போர்ட்டோட நேம் இருக்காங்க. மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் கோல்டு ஜோன் சொல்லக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் வேர்ஹவுஸ் கூட ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான எக்ஸ்போர்ட் கோல்டு ஜோன், அதாவது விவசாய பொருட்கள் ப்ளஸ் நம்ம ஃபார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதுக்காக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மிகப்பெரிய வேர்ஹவுஸ் கூட பண்ணோம்னா எங்கே அப்படின்னா மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில், அதாவது சத்ரபதி மகாராஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். ஓகே, இப்போ பாருங்கள் எந்த கண்ட்ரி வந்து அலோவ் பண்ண, ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? விச் கண்ட்ரிஸ் என்டர்ட் ஃப்ரீ என்ட்ரி ஃபார் இந்தியன் டூரிஸ்ட். எல்லாருமே ஆன்சரியா ஒரு ஜனனிக்குமார் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எந்த கண்ட்ரினா பூட்டான் தான் வந்து ரீசெண்டாக நம்ம இந்தியன் டூரிஸ்ட்டுக்குலாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டியூ டு திஸ் கொரோனா வைரஸ். ஓகேங்களா? பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காவில் ரீசெண்டாக என்ன நடந்தது பார்க்கலாம். ஸ்ரீலங்காவில் வந்து பார்க்கும்போது 72nd இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகேங்களா? 72nd இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மால்டீவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து இன்னும் இருக்குது 72nd இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கோபால் பாக்லே வந்து நம்ம இந்தியாவுக்கான ஹை கமிஷனை வந்து ஸ்ரீலங்காவுக்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிட்ட குளோபல் லெவலில் வந்து ஸ்ரீலங்கா வந்து ப்ரெஸ் ஃபீடிங் சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராமில் இன்வென்ட் பண்ணதில் அவங்க தான் வந்து டாப் லெவலில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்ரீலங்கா தான் வந்து டாப்பில் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவோட கேபிட்டல்னா கொழும்பு அந்த ஜெயவர்த்தனபுரி கோட்டை தான் இருக்குது. அந்த ஸ்ரீலங்காவில் இப்போ பார்லிமெண்ட் கூட கலைச்சிட்டாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மால்டீவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மால்டீவ்ஸ் வந்து காமன்வெல்த் ஆஃப் நேஷனில் 54th கண்ட்ரியை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2016 வரைக்கும் அவங்க வந்து மெம்பர்ஷிப் கண்ட்ரியாக இருந்தாங்க. அப்துல்லா ஏமன் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாரு. திருப்பி 2020 வந்து இப்போது மாலத்தியோட முகமது ஜோசி. ஓகேங்களா? அவங்க வந்து திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, மால்தீவ்ஸ் கண்ட்ரியை வந்து திருப்பி வந்து காமன்வெல்த் ஆஃப் நேஷனில் வந்து சேர்த்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வருஷம் காமன்வெல்த் ஆஃப் கோஸ்ட் ஆஃப் கெட்ஸ் கவர்மெண்ட் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் உகாண்டாவில் கிகாலியில் நடக்கப்போகுது அந்த மீட்டிங்கில் கூட மால்டீவ்ஸ் வந்து அட்டன் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மியான்மர் பார்த்தோன்னா பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா மியான்மர் தாய்லாந்து பார்த்தோன்னா 3000 கிலோமீட்டர் வந்து 3000 கிலோமீட்டர் இந்த கிரீட் பவர் கனெக்ஷன் கூட கொண்டு வர போகிறாங்க. பவர் கிரீட் கனெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ மியான்மரோட கேபிட்டல் என்ன, நேபிட்டால் தான் மியான்மரோட கேபிட்டல். கரன்சினா மியான்மர் கையெட்டு தான் வந்து மியான்மரோட கரன்சியாக இருக்குது. ஸோ நேபாள் பார்த்தோன்னா செவன்டீத் டெமோக்ரஸி டே வந்து ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்டு நேபாளோட சுப்ரீம் கோர்ட் எம்ப்ளாயெல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து விசிட் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நேபாளோட கேபிட்டல் காத்மாண்டு. ஓகேங்களா? நேபாளோட கேபிட்டல் பார்த்தோன்னா காத்மாண்டு தான் இருக்குது.
காத்மண்டு. ஸோ நேபாளோட கேபிட்டல் காத்மண்டு. சார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸும் எங்கே இருக்குன்னா சார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸும் காத்மண்டில் தான் வந்திருக்குங்களா. ஸோ நேபாளோட பிஎம் பார்த்தோன்னா கேபி ஷர்மா ஓலி தான் வந்திருக்கு. கேபி ஷர்மா ஓலி கவர்னர் பிரசிடென்ட் பார்த்தோன்னா பிந்தியா தேவி பந்தா குமாரி ஓகேங்களா. ஸோ நேபாளோட கரன்சி நேபாளிஸ் ருபி தான் வந்திருக்குங்களா. ஸோ லைவில் இருக்குங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னால் ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க சார் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி யார் ஃபீல் பண்ணுறீங்களா. ஸோ அப்படி ஸோ அப்படி யார் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்லோவாகவே சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எந்த இஷ்யூனாலும் எனக்கு லெட் மீ நோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் பூட்டானோட பிஎம் இப்போ யார் இருக்காங்கன்னா லோக்டே டெசரிங். பூட்டானோட பிஎம் தான் லோட்டே டெசரிங் தான் வந்து பூட்டானோட பிஎம்மாக இருக்குது. லோட்டே டெசரிங் தான். ஸோ பூட்டானோட கேபிட்டல் பார்த்தோன்னா திம்பு, கரன்சி பார்த்தோன்னா நக்குல் ட்ரம். பூட்டானோட கேபிட்டல் என்னென்னா திம்பு, கரன்சி வந்து நக்குல் ட்ரம். பூட்டானோட கேபிட்டல் என்ன திம்பு, கரன்சி வந்து நக்குல் ட்ரம். ஸோ இப்போது உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் ப்ளஸ் எஸ்எஸ்சிக்கான எக்ஸாம்க்கான புக்ஸ் யாராவது நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு புக்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா டயர் ஒன் டயர் டூ ப்ளஸ் சிஎஸ்எல்ல எம்டிஎஸ் ரிலவெண்ட்டான புக்ஸ் யாராவது வாங்கணும் அப்படின்னா எங்களுடைய ஸ்டோர் அடா 247.com போனீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற புக் இ புக்ஸாகவும் இருக்குது, கார்ட் காப்பி புக்ஸாகவும் இருக்குது. ஸோ அதில் என்னோடய ஃபேக்கல்ட்டி கோட் Y216 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா Y216 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹியூஜ் டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். ஸோ அது இந்த யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லோரும் கரெக்டாக போகுதில்ல ஓகே முரளி சார் எல்லாருக்கும் கரெக்டாக கிளியராக புரியுதில்ல. ஃபாஸ்ட்டாக எதுவும் போகல நான் ஓகே கிளியராக இருக்குல்ல எல்லாருக்கும். ஸோ லைவில் இருக்கவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்தியா ஹேஸ் பீன் ரேங்க்டு 35th ஆஃப் த வேர்ல்டு வைட் எஜுகேட்டிங் ஃபார் த ஃபியூச்சர் இண்டெக்ஸ். வேர்ல்டு வைட் எஜுகேட்டிங் ஃபார் த ஃபியூச்சர் இண்டெக்ஸ் 2000 ஆஸ் பர் த ரிப்போர்ட் பப்ளிஷ் பை த எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட். எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான் இந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து எந்தலைனா வேர்ல்டு வைட் எஜுகேஷன் ஃபார் தி ஃபியூச்சர் இண்டெக்ஸ். வேர்ல்டு வைட் எஜுகேஷன் ஃபார் தி ஃபியூச்சர் இண்டெக்ஸ் விச் கண்ட்ரி ஹேஸ் பீன் டாப். எந்த கண்ட்ரி வந்து இதில் டாப் லெவலில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. எந்த கண்ட்ரி டாப்பில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைவில் இருக்கவங்க ஆன்சர் பண்ணலாம். நார்வேவா, பின்லாந்தா, யூஎஸ்ஏவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூகே, ஸ்பெயின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. எந்த கண்ட்ரி வந்து இதில் ஸோ எந்த கண்ட்ரி வந்து இன்வால்வ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. எஸ் பூட்டான் இன்வால்வ்ட் இன் சார்க். எஸ் எஸ் பூட்டான் இஸ் ஆல் இன்வால்வ்ட் இன் சார்க். எஸ் ரீசெண்டாக கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் கான்ஃபரன்ஸ்க்கான்ல கூட பேசினாங்க கொரோனா வைரஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ இவங்க கண்ட்ரி எல்லாமே வந்து கூட முன் வந்தாங்க ஓகேங்களா. இன்வால்வ் வந்து எப்படி அது கொரோனா வைரஸ் இது பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது நம்ம இந்தியா கூட நம்ம ஃபினான்ஷியல் எய்ட் கூட கொடுத்துருக்காங்க. $10 million கிட்ட கூட கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள் இந்த கண்ட்ரியில் வேர்ல்டு வைட் எஜுகேட்டிங் ஃபார் த ஃபியூச்சர் இண்டெக்ஸ். வேர்ல்டு வைட் எஜுகேட்டிங் ஃபார் த ஃபியூச்சர் இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸில் வந்து எந்த கண்ட்ரி வந்து டாப்பில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நார்வே சொல்லியிருக்கீங்களா, இல்லை அசோக் குமார் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. எந்த கண்ட்ரினா பின்லாந்து ஓகே எக்ஸாக்ட்லி வெரி குட். எந்த கண்ட்ரி டாப்பில் இருக்கா பின்லாந்து. பின்லாந்தோட கேபிட்டல் என்ன ஹெல்சினிக்கி. பின்லாந்தோட கேபிட்டல் என்ன ஹெல்சினிக்கி. பின்லாந்தோட கேபிட்டல் ஹெல்சினிக்கி, கரன்சி ஈரோ. ஸோ பின்லாந்தோட பிஎம் பார்த்தோன்னா சனா மரின் வேர்ல்டில் எங்கஸ்ட் பிஎம் பார்த்தோன்னா சனா மரின். வேர்ல்டில் எங்கஸ்ட் பிஎம்னா சனா மரின் ஓகேங்களா. ஸோ நார்வேயோட கேபிட்டல் என்ன, நார்வே வந்து நார்வேஸ் நார்வே ஓஸ்லோ. கரன்சி நார்வேஸ் கொரோனி. நார்வேயோட கேபிட்டல் ஓஸ்லோ, கரன்சி நார்வேஸ் கொரோனி. நார்வேஸ் கொரோனி தான் வந்து நார்வே தான் இருக்குது. நெக்ஸ்ட் யூஎஸ்ஏவுக்கு இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு வந்து டிஃபென்ஸ் டீல் பார்த்தோன்னா $3 billion கூட இருக்குது. நம்மளோட முக்கியமான ட்ரேட் பார்ட்னர் பார்த்தா அப்படின்னா முக்கியமான ட்ரேட் பார்ட்னர் சைனாவை பீட் பண்ணி நம்ம யாரை போயிட்டுருக்கோம் அப்படின்னா யூஎஸ் தான் வந்து டாப் லெவல் ட்ரேட் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏயில் நம்மளோட இந்த கொரோனா வைரஸ் டேக்கிள் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸில் நம்ம இந்தியன் ஆர்ஜின் சொல்லக்கூடிய சீமா வர்மா, சீமா வர்மா வந்து இருக்காங்க. சீமா வர்மா. நெக்ஸ்ட் யூகேயில் வந்து பார்க்கும்போது கிளாஸ்கோவில் COP26 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அங்கே தான் நடந்தது. யூகேயோட பிஎம் பார்த்தோன்னா போரிஸ் ஜான்சன் தான் யூகேவோட பிஎம்மாக வந்திருக்காங்க. யூகேயோட பிஎம்னா போரிஸ் ஜான்சன். ஸோ காமன்வெல்த் ஆஃப் நேஷன் யூகேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டனில் தான் இருக்குது. ஸோ அங்கே காமன்வெல்த் ஆஃப் நேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸும் பார்த்தாலும் எங்கே தான் அப்படி அங்கே தான் இருக்குது அப்படின்னா யூகேயில் தான் வந்திருக்கு. யூகே வந்து பிரெக்ஸிட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதனால் யூரோப்பியன் யூனியனில் வந்து பார்த்தோன்னா இப்போ கண்ட்ரி பார்த்தோன்னா டோட்டலாக 27 countries தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்பெயினோட கேபிட்டல் பார்த்தோன்னா மேத்ரிட். ஸ்பெயினோட கேபிட்டல் மேத்ரிட், கரன்சி வந்து ஈரோ. இந்த மேத்ரீத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னா ஸ்பெயினில் மேத்ரீத்தில் தான் இருக்குது. ஸ்பெயினில் கூட இப்போ கொரோனா வைரஸ் வந்து வந்ததுனால கொத்து கொத்தா மடிகிறாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி லைக் இத்தாலி மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ ரீசெண்டாக என்னென்ன கண்ட்ரிஸ் என்னென்ன இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க.
ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் பார்த்தா அப்படின்னா, ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து இந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான் இந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. வேர்ல்டு பேங்க் வந்து ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் நம்ம இந்தியா எத்தனாவது ரேங்க் இருக்குன்னா 63rd வந்துருக்கு. டாப்பில் எந்த கண்ட்ரி இருக்குன்னா நியூசிலாந்து இருக்குது. ஸோ ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க் இருக்குன்னா 63rd இருக்குது. ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இந்தியா வந்து எவ்வளோ இருக்குன்னா 63rd இருக்குது. ஆர்த்தி அதியமான் குட் மார்னிங் சார், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் பார்த்தோன்னா எத்தனை இந்தியா எத்தனை இருக்குது 63rd இருக்குது. ஸோ நியூசிலாந்து வந்து டாப்பில் இருக்குது. அடுத்து வேர்ல்டு டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ், வேர்ல்டு டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸில் பார்க்கும்போது இந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணால் IMT ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் சென்டர் தான் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா பார்த்தோம் அப்படின்னா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 44th இருக்குது. டாப் லெவலில் பார்த்தோன்னா USA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்காங்க ஓகேங்களா. ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் நம்ம இந்தியா வந்து 63rd. வேர்ல்டு டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ், டிஜிட்டல் காம்படிட்டிவ்ஸ் இண்டெக்ஸில் வந்து இந்தியா எத்தனாவது பிளேஸ்னா 44th. எந்த கண்ட்ரி டாப்பில் இருக்குன்னா USA தான் டாப்பில் இருக்காங்க ஓகேவா. டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் ஓகேங்களா, டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ். குளோபல் கங்கர் இண்டெக்ஸ், குளோபல் கங்கர் இண்டெக்ஸ்னா அதாவது குளோபல் கங்கர் இண்டெக்ஸில் வந்து பார்த்து நம்ம இந்தியா வந்து ஒன்று. குளோபல் கங்கர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, பசி திருத்தல்னு சொல்ல இல்லையா, அந்த பட்டினி அந்த மாதிரி இந்த உலக பட்டினிகள் அந்த பட்டினி கிடக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இருக்குது அப்படின்னா 102வது இடத்துல வந்து இருக்குது. என்னென்னா 102வதுல இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு குளோபல் காம்படிஸ் குளோபல் டிஜிட்டல் காம்படிஷன்ஸில் 44th. குளோபல் கங்கரில் வந்து பார்க்கும்போது 102வா இருக்கும். ஸோ குளோபல் காம்படிட்டிவ்னு இண்டெக்ஸ், குளோபல் காம்படிட்டிவ்னு இண்டெக்ஸ் மற்ற நாடுகளோட போட்டி போடுறது, அதாவது குளோபல் என்டர்பிரினர்ஷிப் இந்த மாதிரி மற்ற நாடுகளோட போட்டி போடுறதுல பார்த்தோன்னா, ஸோ நம்ம இந்தியா எத்தனாவது இருக்குது. இந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஏன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் இந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸில் பார்க்கும்போது 68ஆக இருக்கும். சிங்கப்பூர் தான் டாப்பில் இருக்குது. இந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ டாப்பில் வந்து சிங்கப்பூரில் இருக்குது. நம்ம இந்தியா வந்து 68ஆக இருக்குங்களா. குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ், குளோபல் டிஜிட்டல் காம்படிஷனில் 44 ஓகேங்களா. காம்படிட்டிவ்ஸ் இண்டெக்ஸ்னு கேட்டாங்கன்னா 68, குளோபல் டிஜிட்டல் காம்படிட்டிவ்ஸ் இண்டெக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 44 இருக்குது ஓகேங்களா. ஸோ குளோபல் கிட்ஸ் ரைட்ஸ் இண்டெக்ஸ், குழந்தைகளுக்கான உரிமைகள் இதில் வந்து எத்தனாவது இடத்துல குளோபல் கிட்ஸ் ரைட்ஸ் இண்டெக்ஸ்னா 2019 தான். குளோபல் கிட்ஸ் ரைட்ஸ் இண்டெக்ஸ் வந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 117 தான் இருக்குது. குளோபல் கிட்ஸ் ரைட்ஸ் இண்டெக்ஸில் 117 தான் இருக்கும். ஸோ நீங்கள் அயர்லாந்து தான் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, டாப்பில் வந்து இருக்குது. குளோபல் கிட்ஸ் ரைட்ஸ் இண்டெக்ஸில் வந்து அயர்லாந்து டாப்பில் இருக்குது. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ லைவ் விட்டு போயிடாதீங்க. ஸோ வாட்ச் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன ரீசனால் வெளியே போகிறீங்க அப்படின்றத கூட சொல்லிட்டு போகலாம், நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ குளோபல் கிட்ஸ் ரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா 117 இருக்குது. ஃபஸ்ட் ரேங்க் பார்த்தோன்னா அயர்லாந்து வந்து இருக்குது ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து 2019 வந்து இந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ண யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் இருக்கும். நம்ம இந்தியா வந்து எவ்வளோ இருக்கும், 2019க்கானது வந்து 129 வந்து இருக்குது. நார்வே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்குது. நார்வே வந்து ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் பிளேஸ் இண்டெக்ஸில் வந்து யார் இருக்குன்னா நார்வே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கான PDF பார்த்தோன்னா கிளாஸ் முடிச்சோடனே நீங்கள் கீழே லிங்கில் போடுவாங்க. இதை நீங்கள் அப்படியே கூட இந்த PDFல கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து 129 இருக்குது. நார்வே டாப்பில் இருக்குது. குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2020 பாரு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் இந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நம்ம இந்தியா வந்து 112 வந்து இருக்குது. இந்தியா வந்து 112 இருக்குது. டாப்பில் பார்த்தோன்னா அயர்லாந்து தான் வந்திருக்கு. எந்த கேனா டாப்பில் அயர்லாந்து தான் இருக்குது. அடுத்து சோசியல் மொபிலிட்டி இண்டெக்ஸ், சோசியல் மொபிலிட்டி இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சோசியல் மொபிலிட்டி இண்டெக்ஸில் வந்து யாருன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இந்தியா வந்து 76 பிளேஸில் இருக்குது. டாப்பில் வந்து 10 மார்க்கில் இருக்குது ஓகேங்களா. ஸோ மொபிலிட்டி மொபிலிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 மார்க்கில் வந்து இருக்குது ஓகேங்களா. 10 மார்க் ஓகேங்களா. ஸோ 10 மார்க் கொடுத்தனால அவன் சீக்கிரமாக போயிடும். மொபிலிட்டினா மூவ் ஆகுறதுனால 10 மார்க் கொடுத்தனா முன்னாடி சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து 76 இருக்குது. ஜென்டர் கேப்பில் வந்து 112 அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் வந்து 129. வேர்ல்டு கிவிங் இண்டெக்ஸ், வேர்ல்டு கிவிங் இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2019 படி இந்தியா வந்து 82nd வந்திருக்கு. இந்தியா வந்து எத்தனாவது இருக்குது, 82nd வந்திருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் டாப்பில் கிவிங் கொடுக்குறதுல வந்து பார்த்தோன்னா மற்ற வேர்ல்டு கிவிங் இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து 82nd இருக்குது. USA வந்து டாப்பில் இருக்குது. வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங், வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங்கில் 2019 பார்த்தா இந்தியா வந்து 59வது இடத்துல தான் இருக்குது. வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங்கில் வந்து பார்க்கும்போது இந்தியா வந்து 59வது இருக்குது. சுவிட்சர்லாந்து வந்து டாப்பில் இருக்குது. எஸ் கேப்பினஸ் இண்டெக்ஸ் ஓகேங்களா. ஃபின்லாந்து டாப்பாக இருக்குது. இந்தியா வந்து 144. எஸ் நேற்று பார்த்தோம், கரெக்டாக நம்ம ரீகால் பண்ணியிருக்காரு. வெரி குட் நந்தினிமம், நந்திரியும் கரெக்டாக சொல்கிறீங்க. வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து 144 இருக்குது. ஃபின்லாந்து வந்து டாப்பில் இருக்குது. நேற்று கூட நான் பார்த்தோம் ஓகேங்களா.
ஸோ வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங்கில் வந்து 59th. ஸோ ஸ்விட்சர்ல வந்து டாப்ல இருக்குது. ட்ராவல் அண்ட் டூரிசம், ட்ராவல் அண்ட் டூரிசம் காம்படிட்டிவ் இண்டெக்ஸில் வந்து பார்க்கும்போது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனாவது எடுத்துருக்காங்கன்னா 34th பிளேஸில் வந்து இந்தியா இருக்குது. ஸோ டூரிசம்னால எந்த கண்ட்ரி டாப்ல வருது? டூரிசம்னால ஸ்பெயினில் தான் வந்து டாப் இருக்குது. எந்த கண்ட்ரி ஸ்பெயின் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் கண்ட்ரி பிகம் த ஃபஸ்ட் அரப் நேஷன் டு இஸ்யூஸ் த லைசன்ஸ் டு ஸோ ஆப்ரேட் ரியாக்டர் அட்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஒரு ரியாக்டரை வந்து அணுமின் நிலையத்தில் ஒரு உலை இயக்க உரிமம் வழங்கிய முதல் அரபு தேசமாக மாறியது எதுன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ லைவ்ல இருக்குங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் எனக்கு சொல்லலாம். ஸோ வேர்ல்டு எந்த கண்ட்ரி லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸோ ஆப்ரேட்டர் ரியாக்டர் டு இட்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இதுன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் பார்த்தோன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண நியூக்ளியர் பவர் பிளான்னா தாராபூர் பவர் பிளான்ட் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண நியூக்ளியர் பவர்னா தாராபூர். தாராபூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. தாராபூர் நியூக்ளியர் பவர் மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண நியூக்ளியர் பவர்னா தாராபூர் மாவட்டம்னா அதே மகாராஷ்டிராவில் சைட்டாப்பூர் இன்னொரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. சைட்டாப்பூர் அப்படி மகாராஷ்டிரா இந்த தாராபூர் பார்த்தோன்னா இந்தியா அண்ட் யூஎஸ்கேக்கான அக்ரிமெண்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது, ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் போட பார்த்தா கூடங்குளம் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சினா ஹோமி ஜஹாங்கீர் பாபா தான் இருக்காங்க. ஹோமி ஜஹாங்கீர் பாபா தான் ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்திருக்காங்க. ஸோ இப்போ எந்த கண்ட்ரி வந்து இருக்காங்க? வெங்கட் பிரசாத், ஆப்ஷன் சி கரெக்ட், எக்ஸாக்ட்லி யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸோடைய ஹெட் குவார்டர்ஸ் கூட இருக்குது. நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி ஏஜென்சியோட ஹெட் குவார்டர்ஸ் கூட அங்கே தான் இருக்குது. நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி ஏஜென்சியோட ஹெட் குவார்டர்ஸ் கூட அங்கே தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ லெபனானோட கேபிட்டல் பைரட் லவ் அடுத்து பார்க்கலாம். கேபிட்டல் எடுத்துருக்கேன். ஜோர்டானோட கேபிட்டல் அம்மான், கரன்சி வந்து தின்னார். அண்ட் சோமாலியோட கேபிட்டல் பார்த்தோன்னா மொகதிசு, கரன்சி வந்து சில்லாங். சோமாலியோட கேபிட்டல் மொகதிசு, கரன்சி வந்து சில்லாங் இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ லெபனானோட கேபிட்டல் பார்த்தோம், லெபனானோட கேபிட்டல் பைரட், கரன்சி வந்து லெபனீஸ் பவுண்ட், ஓகே. லெபனானோட கேபிட்டல் என்ன? பைரட், கரன்சி வந்து லெபனீஸ் பவுண்ட் தான் வந்து லெபனோட கரன்சி. ஸோ மொரிட்டோனியா பார்த்தோம்னா கேபிட்டல் மொரிட்டோனியாவோட கேபிட்டல்னா நவுகாச்சவுட் அண்ட் கரன்சி பார்த்தா மொரிட்டோனியன் அவுக்குயா அப்படின்றத மொரட்டோனியோட கரன்சி இருக்கும். மொரட்டோனியா அவுக்குயா அப்படின்றத மொரட்டோனியோட கரன்சியாக வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ லைவில் இருக்கவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் எங்கள் சேனலில் யாராவது லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. ஸோ பாருங்கள், எஸ்பி கிளரிக்கலுக்கான ப்ரிலிம்ஸ் புக்கு ப்ளஸ் பேங்க்குக்கான டெஸ்ட் பேக்கேஜ், ஆர்பி அசிஸ்டன்ட்கான மெட்டீரியல், ஐபிபிஎஸ் பிஓக்கான மெட்டீரியல், ஸோ எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர் adat247.com இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் Y2 உங்களுக்கு யாராவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் Y216 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். ஸோ என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் யூஸ் பண்ணி நீங்கள் புக்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா வாங்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட், கென்னி ரோஜர் வந்து ரீசெண்டாக வந்து டெத்தாக இருக்கார். சிங்கரா, ரைட்டரா, பொலிட்டிஷனா என்னு கேட்டிருக்காங்க. ஸோ கென்னி ரோஜர் வந்து எந்த ஃபீல்டை சேர்ந்தவர் அப்படி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஒபிஜெரியில். ஸோ லைவில் இருக்குங்க, ஆன்சர் பண்ணலாம். ஸோ பாடகர், எழுத்தாளர், அரசியல்வாதி, தடகள வீரர் மற்றும் கிரிக்கெட் வீரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவர் எந்த ஃபீல்டுன்னா சிங்கர் அப்படின்ற ஃபீல்டை சேர்ந்த வருது. எந்த ஃபீல்டாக சிங்கர்? ஸோ சந்தோஷ்குமார், என்டிபிசி லைவ் கோர்ஸ் வாங்க முடியல தமிழில் சார், வாங்கலாம். நீங்கள் ஸ்டோர் adat247.com போனீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி பெய்ட் பேஜஸ் கோர்ஸ்னு லைவில் இருக்குது, நீங்கள் அதில் போய் கூட கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கலாம், ஓகேங்க? ஸ்டோர் adat247.com அங்கே போனீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ வெங்கட் பிரசாத் சார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சிங்கர் தான். இவர் எந்த ஃபீல்டை சேர்ந்தோம்னா சிங்கர், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The bridge constructed by the Border Roads Organization over Teesta River open in for traffic, okay? The bridge is present in which Indian state? ஓகேங்களா? தீஸ்தா ரிவர் அப்படின்ற போதே வந்து பார்த்தோன்னா முக்கியமான அந்த ரிவர் பார்த்தோன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரதர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேட்டை. ஸோ நான் பிரதர் ஸ்டேட்டுன்னு சொல்லிவிட்டு இன்னும் ஆன்சர் பண்ணலாம். சிஸ்டர் ஸ்டேட்டுக்கெலாம் அந்த ஸ்டேட்டு தான் வந்து பிரதர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, தீஸ்தா ரிவர். அந்த பிரதர் ஸ்டேட்டோட முக்கியமான லைஃப் லைன் தான் வந்து பார்த்தோன்னா தீஸ்தா ரிவர்னு சொல்லுவாங்க. ஸோ நர்மதா ரிவர் எடுத்துகிட்டோன்னா மத்திய பிரதேச அந்த குஜராத்துக்கு பார்த்தோன்னா முக்கியமான லைஃப் லைன் சொல்லுவாங்க. மகாநதி ரிவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒடிஷாவுக்கான முக்கியமான லைஃப் லைன் ரிவர்னு சொல்லுவாங்க. ஒடிஷாவுக்கான மகாநதி ரிவர் வந்து ஒடிஷாவுக்கான
லைஃப் லைன் ஆஃப் ஒடிஷன் பார்த்தா மகாநதி ரிவர்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் சாரோ சாரோ ஒடிஷன் கேட்டாலும் மகாநதி தான். அண்ட் சாரோ பீகார்னு கேட்டால் கோசி ரிவர் சொல்லுவாங்க. சாரோ பெங்கால் அப்படின்னு பார்த்தோன்னா தாமோதர் ரிவர் சொல்லுவாங்க. தாமோதர் ரிவர் சாரோ பெங்கால். ஸோ இங்கே தீஸ்தா ரிவர் பார்த்தோன்னா அந்த ஸ்டேட்டோடைய பர்டிகுலர் அந்த தீஸ்தா ரிவர்னா அந்த ஸ்டேட்டோட லைஃப் லைன் ஆஃப் ரிவர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதர் பிரதர் ஸ்டேட்னு கூட சொல்லுவாங்க. அப்போ எந்த ஸ்டேட் அப்படின்னா இப்போ சிக்கிம் ஸ்டேட்டில் தான், இந்த சிக்கிம் ஸ்டேட்டில் தான் வந்து சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான் இந்த பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிராபிக் ஆனது இந்த எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா சிக்கிம் ஸ்டேட்டில் தான் வந்துருக்கு. சிக்கிம் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட்னு கூட சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, ஓப்பன் ஃப்ரீ டிஃபிகேஷன் ஸ்டேட்னு சொல்லக்கூடாங்க. ஓப்பன் ஃப்ரீ டிஃபிகேஷன் ஸ்டேட்டும் கூட முக்கியமான ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ சிக்கிமோட சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா பிரேம் சிங் தமாங் தான். சிக்கிமோட சீஃப் மினிஸ்டர் பிரேம் சிங் தமாங் தான். ஸோ கவர்னர் யாருன்னா கங்கா பிரசாத் தான் கவர்னராக வந்திருக்காங்க. ஓகேங்களா. திரிபுராவில் வந்து ரன்டி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது டீ டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரன்டி ஃபார் இந்தியா அப்படின்றத கூட ரீசெண்டாக இப்போ வந்தாங்க. அதே திரிபுராவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்ஃபீல்ட் ஃபெஸ்டிவல் கூட செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா. திரிபுராவோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தோன்னா பெப்லப் குமார் தெப் வந்து இருக்காங்க. ஸோ கவர்னர் தான் ரமேஷ் பியாசிஸ் வந்திருக்காங்க. அருணாச்சல் பிரதேசில் வந்து பார்த்தா அப்படின்னா சார் இப்போ ரீசெண்டாக அருணாச்சல் பிரதேசோட அசம்பிளி வந்து இ விதான் சபா அப்படின்றது மாற்றிருக்காங்க. இ விதான் சபானா பேப்பர்லெஸ் ஸ்டேட்னு கூட மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அருணாச்சல் பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தா அப்படின்னா அருணாச்சல பிரதேச சேரம் பெமா காண்டு தான் வந்து அருணாச்சல பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ கவர்னர் பார்த்தோன்னா பி டி மிஸ்ரா தான் வந்திருக்காங்க. பெமா காண்டு கவர்னர் வந்து பி டி மிஸ்ரா வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் மணிப்பூரில் வந்து ரீசெண்டாக வந்து மணிப்பூர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் வந்து நொங்கத்தாமன் ஃபைரன் சிங் தான் வந்திருக்காங்க. மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் நொங்கத்தாமன் ஃபைரன் சிங். மணிப்பூரோட கேபிட்டல் இம்பால். மணிப்பூரோட கேபிட்டல் என்ன இம்பால் தான் வந்திருக்குங்க. மணிப்பூரோட கேபிட்டல் சீஃப் மினிஸ்டர் நொங்கத்தாமன் ஃபைரன் சிங் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கவர்னர் பார்த்தோன்னா நஜ்மா அப்துல்லா வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மேகாலயாவுடைய சீஃப் மினிஸ்டர் பார்த்தோன்னா கன்ராட் சங்மா தான் வந்திருக்காங்க. மேகாலயாவோட சீஃப் மினிஸ்டர் கன்ராட் சங்மா. கவர்னர் பார்த்தோன்னா ஆர் என் ரவி தான் வந்து கவர்னராக வந்திருக்காங்க. ஸோ மேகாலயா நெக்ஸ்ட்டு போயிடலாம். இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து சிக்கிமில் வந்து இந்த பிரிட்ஜு கட்டணும் பண்ணியிருக்காங்க. இதே இது இன்னொரு பிரிட்ஜு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பில்டு இந்தியாவோட டாலஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் பார்த்தோம்னா விச் இஸ் 100 meters டால் அக்ராஸ் த மக்ரூ ரிவரில் எங்கன்னா மக்ரூ ரிவரில் இந்த டமாங்லாங் டிஸ்ட்ரிக்டில் மணிப்பூரில் கட்டிருக்காங்க. யாருன்னா நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் டாமங்லாங் டிஸ்ட்ரிக்ட் மணிப்பூரில் தான் வந்து கண்டிருக்கு. நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே கார்பரேஷன் மக்ரூ ரிவரில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நேம் த நேஷன் விச் ஹாஸ் பிகம் த ஃபஸ்ட் கோச்சேர் ஆஃப் த கவர்னிங் கவுன்சில் ஆஃப் த குளோபல் கிளைமேட் இனிஷியேட்டிவ் அதாவது கோலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரெசிலன்ஸ் இன்ஸ்டியூட். ஓகேங்களா. உலகளாவிய காலநிலை முன்முயற்சியின் ஆளும் குழுவில் முதல் இணை தலைவராக மாறியுள்ள தேசத்தின் பெயரை இந்திய தலைமையிலான பேரழிவு நெகிழ்வு உள்கட்டமைப்பிற்கான கூட்டணி சிடிஆர். இதுக்கு வந்து யாரை வந்து வந்திருக்கு, அதாவது வைஸ் பிரசிடென்ட் சொல்லோ இல்லையா, அந்த வைஸ் பிரசிடென்ட் கேட்டல யார் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சிடிஆர்ஐ அதாவது கோலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நேம் த நேஷன் விச் பிகம் த ஃபஸ்ட் கோச்சர். கோச்சர்னா வந்து அதாவது வைஸ் பிரசிடென்ட் கேட்டல. ஸோ சாய்குமார் சார் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. பெல்ஜியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதுக்கு வந்து யார் இருக்காங்கன்னா யூகே தான் வந்து இதுக்கான வந்து கோச்சேராக வந்து இருக்காங்க. யாருன்னா யூகே தான் வந்து இருக்காங்க. யூகே தான் கோச்சேர். யூகேயில் தான் காப் டுவெண்ட்டி சிக்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இதை ஆர்கனைஸ் பண்ணது கூட அலோக் வர்மா, செக்ரட்டரி ஆஃப் பிஸ்னஸ் சொல்லக்கூடிய அலோக் வர்மா தான் அது வந்து பண்ணாங்க. ஸோ இது வந்து சிடிஆர் இந்த பார்த்தோன்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, கோலேஷன் டிசாஸ்டர் ரெசல்யூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பிரசிடென்ட்டாக நம்ம இந்தியா தான் இருக்குது. ஸோ இது எப்போனா நியூயார்க்கில் வந்து யூகேபிஎம் இவங்கெல்லாம் வந்து பேசி அதில் முடிவு எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவில் பார்க்கும்போது டி ட்வெண்ட்டி உமன்ஸ் வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா நடந்தது. ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க. நம்ம இந்தியாவை பீட் பண்ணி வின் பண்ணாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் பார்த்தோன்னா கேன்பரா. ஆஸ்திரேலியாவோட கப்னா கேன்பரா. ஸோ கரன்சி பார்த்தோன்னா ஆஸ்திரேலியன் டாலர் தான் வந்து கரன்சியாக இருக்குது. சைனா பார்த்தா அப்படின்னா உலகத்துக்கே கொரோனா கொடுத்த பெருமை சைனாவுக்கு தான் தேரும். ஓகே. உலகத்துக்கே கொரோனாவுக்கு வாரி கொடுத்த பெருமை அந்த சைனாவுக்கு தான். சைனாவோட கேபிட்டல்
பீஜிங். பீஜிங்கில் 2022 வந்து விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்க போகுது. அந்த 2026 விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் எங்கே நடக்குதுனா இத்தாலியில் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா, இத்தாலியில் வந்து நடக்க போகுது. ஸோ உலகத்தில் அதிகமான கொரோனா வைரஸில் லீடிங்கில் இருக்கிற டெத்தில் லீடிங் இருக்கிறது பார்த்தோன்னா இத்தாலி தான் வந்து லீடிங்கில் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ பீஜிங்கில் பார்த்தா அப்படின்னா இன்னொரு பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் கூட ஆசியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ஆசியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் கூட அங்கே தான் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ பெல்ஜியமோட கேபிட்டல் புருசல். ஓகேங்களா, நாட்டோட ஹெட் குவார்டர்ஸ், நாட்டோட ஹெட் குவார்டர்ஸ் நேத் அட்லாண்டிக் டிடி ஆர்கனைசேஷன்ஸ், நேட்டோட ஹெட் குவார்டர்ஸில் பெல்ஜியம் புருசலில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து வாஷிங்டன் டிசி. அண்ட் கரன்சி பார்த்தோன்னா டாலர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ யூஎஸோட பிரசிடென்ட் பார்த்தோன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்திருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஓகே, இந்த இந்த கண்ட்ரியோட கோச்சேர் அப்படின்னு பார்த்தோன்னா யூகே யுனைடெட் கிங்டம் தான் நம்மளோட கோச்சேராக வந்து இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஹோமினி ஆயுஷ் வெல்னஸ் சென்டர் வாஸ் இன்க்ளூட் நேஷனல் ஆயுஷ்மான், நேஷனல் ஆயுஷ்மான் பாரத், நேஷன் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஆர் நேஷனல் ஆயுஷ்மான் பாரத் இந்தியாவோட லாங்கஸ்ட் ஸ்கீம் சொல்லலாம். 2018 வந்து நம்மளோட ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணாங்க 2006. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 5 lakh மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற 5 lakh ருபீஸ்க்கான ஒவ்வொரு ஃபேமிலிக்கு வந்து 5 lakh ருபீஸ்க்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற கூட சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயுஷ் வந்து இதில் ஆயுஷோட இந்த நேஷனல் ஆயுஷ்மான் பாரத்துக்குள்ள ஆயுஷ் சென்டர் கொண்டு ஆயுர்வேதா யுனானி சித்தா அண்ட் ஹோமியோபதி அவங்களுடைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எத்தனை வந்து வெல்னஸ் சென்டர் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தனபாக்கியம் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க, இப்போ வெரி குட். எத்தனை வெல்னஸ் சென்டர் கொண்டு வர போகிறாங்கன்னா 12,500 வெல்னஸ் சென்டர் வந்து கொண்டு வர போகிறாங்க. 12,500 வெல்னஸ். ஸோ ஆயுஷ்மான் பாரத் வந்து ஸ்கீம் பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வந்து நேற்று அந்த ஆயுஷ்மான் பாரத்தோட ஸ்கீமில் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து கூட கொண்டு வந்திருக்காங்கன்னு கூட, ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட யூனியன் டெரிட்டரியாக சொல்லக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளோ வெல்னஸ் வந்துருக்காங்கன்னா 12,500. இந்த ஆயுஷோட மினிஸ்ட்ரி பார்த்தோன்னா ஸ்ரீ யசோ ஸ்ரீ பிரசாத் யசோ நாயக், யசோ நாயக் தான் வந்து, யசோ நாயக் அவங்க தான் வந்து ஆயுஷோட மினிஸ்ட்ரியை வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நேஷனல் ஆயுஷ்மான் மினிஸ்டர் எத்தனை வெல்னஸ் சென்டர் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா 12,500 வெல்னஸ் சென்டர். ஓகேங்களா, ஸோ யூனியன் கேபினெட் அப்புறம் 12,000 ஆயுஷ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர், ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சீதா அண்ட் சௌகா ரிஜியா அண்ட் ஹோமியோபதி காமன் ஆயுஷ்மான் பாரத் இன் நேஷனல் மிஷன். ஓகேங்களா, நேஷனல் ஆயுஷ் மிஷன் கீழே 12,500 வெல்னஸ் சென்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, சார் நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் பேங்க் ஹாஸ் இன்ட்ரடியூஸ் ப்ரீபெய்டு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்கஸ் ப்ரீபெய்டு கார்டு வந்து லைக் ஆ கிரெடிட் கார்டு மாதிரியே தான், ஆனால் அது ஒரு டைப் ஆஃப் கார்டு தான். ஸோ எந்த பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க, HDFC பேங்கா, ICICI பேங்கா, சிட்டி யூனியன் பேங்கா, இண்டஸ்இன் பேங்கா, கரூர் வைசியா பேங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பேங்க் வந்து ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ HDFC பேங்க் பார்த்தா அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எஸ் பேங்கோடைய ஷேரும் வாங்கியிருக்காங்க. HDFC பேங்க் வந்து எஸ் பேங்கோட ஷேரும் வந்திருக்காங்க. ஸோ HDFC பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் தான் இருக்குது. ஸோ அதோட டேக்கில் என்னென்ன, வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு. ஓகேங்களா, ஸோ ICICI பேங்க்கும் எஸ் பேங்கோட ஷேர் வாங்கியிருக்காங்க 1,000 crores. அந்த மாதிரி சிட்டி யூனியன் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தா அப்படின்னாலும் அண்ட் சிட்டி யூனியன் பேங்க் ஹெட் குவார்டர்ஸ் மும்பையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தா இண்டஸ்இன் பேங்க். ஓகேங்களா, இண்டஸ்இன் பேங்க் வந்து வேர்ல்டு வந்து பிராண்ட் வேல்யூவில் வந்து அதிகமான வந்து பிராண்ட் வேல்யூ 122% அவங்களோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கார்டு இன்வெஸ்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்காங்க. ஸோ எந்த பேங்க்னா கரூர் வைஷ்யா பேங்க் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ப்ரீபெய்ட் கார்டு வந்து யாருன்னா என் காசு அப்படின்ற பேங்க் வந்து இருக்காங்க. கரூர் வைஷ்யா பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா கரூரில் தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ கரூர் தமிழ்நாடு. ஸோ அவங்களோட சேர்மன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மார்ட் வே ஆஃப் லைஃப், இதோட டேக்லைன் என்ன, ஸ்மார்ட் வே ஆஃப் லைஃப் தான் இதோட டேக்லைன். ஸ்மார்ட் வே ஆஃப் லைஃப் தான் இதோட டேக்லைனாக வந்து இருக்குது. ஸ்மார்ட் வே ஆஃப் லைஃப் தான் இதோட டேக்லைன். ஸோ இதோட சேர்மன் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சேஷாத்ரி வந்து ஜனவரியில் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இண்டிபெண்ட்டாக பார்ட் டைம் சேர்மனாக யார் இருக்காங்கன்னா ஸ்ரீநாத், மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து சேஷாத்ரி இருந்தாங்க, அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. அடுத்து இப்போ ஸ்ரீநாத் வந்து இண்டிபெண்ட் பார்ட் டைம் சேர்மனாக வந்துருக்காங்க. எந்த பேங்க்னா கரூர் வைஷ்யா பேங்க் வந்து இருக்காங்க. ஓகேங்களா, கரூர் வைஷ்யா பேங்க். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ். ஹோம்ஒர்க் நேற்று ஆன்சர் லைவில் கமெண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண மாட்றீங்க யாருமே வந்து. ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டின் வந்து உங்களை திருப்பி பார்க்கறதுக்க வேண்டி தான். ஸோ இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அலாங் வித் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ விங்ஸ் இந்தியா சமிட் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான விங்ஸ் இந்தியா எக்ஸிபிஷன் எங்கே நடந்ததுன்னா ஹைதராபாத்தில் தான் நடக்குது. விங்ஸ் இந்தியா சமிட் எங்கன்னா ஹைதராபாத். அதே மாதிரி இன் விச் சிட்டி இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா ஈவெண்ட் எங்கே நடக்குதுன்னா
லேக்கில் தான் நடந்திருக்குன்னு சொன்னேன், ஓகேங்களா? லேக்கில். ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் கமெண்ட்ஸ் கீழே, லைவ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணாட்டில் கூட வீடியோ கமெண்ட்ஸ் கீழே கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி ஹஸ் சஸ்பெண்டட் ராம்சாத் ஏஆர். 2 இயர்ஸ்க்கு வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் ரிலேட்டட் டு எந்த ஸ்போர்ட்ஸ், இவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் சேர்ந்தவங்க அப்படின்றத நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி என் விச் சிட்டி 9th டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி எக்ஸ்போர்ட் ஒர்க் குரூப், டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி எக்ஸ்போர்ட் ஒர்க்கிங் எக்ஸ்போர்ட் குரூப் மீட்டிங், சங்காய் கோஆப்ரேஷனுடைய டிஃபென்ஸ் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்போர்ட் ஒர்க்கிங் குரூப்போட மீட்டிங் வந்து எங்கே நடந்தது அப்படி கேட்டிருக்காங்க. இந்த மீட்டிங் வந்து எங்கே நடந்ததுன்னு இந்த ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து வீடியோ கீழே கமெண்ட்ஸில் உங்களை எல்லோரும் ஆன்சர் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நான் எக்ஸப்ட் பண்ணவே எதிர்பார்ப்பேன். ஸோ மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இப்போயே ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஜனனிகுமார் கீழே வந்து இந்தியா கிடையாது, இந்தியா கிடையாது, செக்யூரிட்டிக்கான மீட்டிங் இந்தியா கிடையாது. ஸோ லைவில் இருக்கவங்க கமெண்ட்ஸில் ஆன்சர் கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. லைவ் கமெண்ட்ஸில் இல்லை, வீடியோ கீழே, வீடியோ கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, இது முக்கியமான ஈவெண்ட்டாக எடுத்திருக்கேன். அமர்கண்டக் நர்மதா மகோத்சவ், அமர்கண்டக் நர்மதா மகோத்சவ், அமர்கண்டக் நர்மதா மகோத்சவ் எங்கே நடந்ததுன்னா மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு. அதே மாதிரி முக்கியமந்திரி பரிவார் சம்ரித்தி யோஜனா, முக்கியமந்திரி பரிவார் சம்ரித்தி யோஜனா எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஹரியானா கவர்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? முக்கியமந்திரி பரிவார், ஓகேங்களா? முக்கியமந்திரி பரிவார் சம்ரித்தி யோஜனா, முக்கியமந்திரி பரிவார் சம்ரித்தி யோஜனா எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹரியானாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கேரளாவில் பார்த்தா அப்படின்னா இனிஷியேட்டிவ், கேரளா இனிஷியேட்டிவ் ஒரு முக்கியமான ஸ்கீம், குடும்பஸ்ரீ, குடும்பஸ்ரீ அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஹோட்டல்ஸ் டு ப்ரொவைட் சப்சிடிஸ் மீல் டு ருபீஸ் 25, ஓகேங்களா? 25 ருபீஸ்க்கு வந்து ஹோட்டல் வந்து சப்சிடிஸ் மீல் கொடுக்கணும் அப்படின்ற குடும்பஸ்ரீ அப்படின்றது வந்து கேரளாவில். ஸோ முக்கியமந்திரி பரிவார் சம்ரிதி யோஜனா வந்து லான்ச் பை ஹரியானா கவர்மெண்ட். எதுக்கான ஃபினான்ஷியல் பெனிஃபிட், ஃபினான்ஷியல் பெனிஃபிட் வந்து சோசியல் செக்யூரிட்டி அண்ட் ஆல் த இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலிஸ் ஆஃப், ஓகேங்களா? அண்டர் தி ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட், காவிரி டெல்டா ரீஜன் வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ரொடெக்டர் ரீஜனாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவிரி டெல்டா ரீஜன் என்ன ரீஜன் வந்துருக்காங்க, ப்ரொடெக்டர் ரீஜனாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் அப்ரூவ்டு க்ரௌண்ட் வாட்டர் ஆக்ட், க்ரௌண்ட் ஆக்டர் ஆக்ட் வந்து இம்ப்ரூவ் த ஃபாலிங் க்ரௌண்ட் வாட்டர், க்ரௌண்ட் வாட்டர் லெவல் வந்து கொண்டு வந்துருக்காங்க. க்ரௌண்ட் வாட்டர் வந்து சாய்குமார் சார் ஆன்சர் பண்ணிட்டீங்க, வெரி குட். ஆனால் நீங்கள் இருந்தாலும் லைவ் கமெண்ட்ஸில் எல்லோரும் மென்ஷன் பண்ணுங்கள், வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதை ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேங்களா? ஸோ உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான் வந்து க்ரௌண்ட் வாட்டர் ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. க்ரௌண்ட் வாட்டர் இதுக்கான நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்து வந்திருக்காங்க, ஓகேங்களா? க்ரௌண்ட் வாட்டர் ஆக்ட். நெக்ஸ்ட், இந்தியா வந்து மைல் லேப் பத்தோ டிடெக்ட் ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க வந்து COVID-19க்கான குவாலிட்டி பிசிஆர், குவாலிட்டேட்டிவ் பிசிஆர் கிட்ட வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட் இன் இண்டியா வந்து யார் டெவலப் பண்ணிருக்காங்கன்னா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஹஸ் கிவன் த கமர்ஷியல் அப்ரூவல். சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து கோவிட் நைன்டீன்க்கான ஒரு கிட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கோவிட் டயக்னோஸ்டிக் கிட் டெஸ்ட் கிட் மெயிட் பை மைல் லேப் டிஸ்கவரி சொல்யூஷன் டெவலப், மைல் லேப் டிஸ்கவரி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், மைல் லேப் டிஸ்கவரி சொல்யூஷன் தான் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமர் செயின் ரியாக்ஷன், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமர் செயின் ரியாக்ஷன், ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு மைல் லேப் பேத்தோ டிடெக்ட் கோவிட் நைன்டீன் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடியதாக ஒரு லேப் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த எந்த லேப்னா மைல் லேப் டிஸ்கவரி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் அந்த லேப் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்ரூவல் கொடுத்தனா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் தான் இது டெவலப் இதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி டு பிகின் இந்தியோட PS6 ஃபியூல் அக்ராஸ் த கண்ட்ரி, PS6க்கு வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகே? ஃபஸ்ட்டு கம்பெனி சப்ளை கொடுக்குறதுக்கு, அதாவது நம்ம இந்தியா வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த PS6th ஃபியூவலில் வந்து நம்ம எல்லா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டைமாக கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் சப்ளை பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கா, நியூ டெல்லி தான் இருக்குது, ஓகேங்களா? நியூ டெல்லி, ஓகேங்களா? ஸோ சஞ்சீவ் சிங் தான் வந்து பார்த்தோன்னா அதோட சேர்மனாக வந்து இருக்காங்களா, சேர்மனாக, ஓகே. அந்த நெக்ஸ்ட் ஏபிள் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிள் ப்ரைஸ் பார்த்தா அப்படின்னா ஹில்லல் ஃபர்ஸ்ட் அட் பர்க், ஓகேங்களா? ஹெப்ரூ யூனிவர்சிட்டிலேருந்து ஹெப்ரூ யூனிவர்சிட்டிலேருந்து ஹில்லல் ஃபர்ஸ்ட் அட் பர்க். இந்த ஏபிள் ப்ரைஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஹில்லல் ஃபர்ஸ்ட் அட் பர்க் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யாலி யூனிவர்சிட்டியை சேர்ந்த கிரிகோலி மார்குலிஸ், ஓகேங்களா? மேக்ஸ் அதிகமாக போட்டு மார்க் அதிகமாக பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஹில்லலும் அது மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் அண்ட் பெர்க்
கில்லல் பர்ஸ்டன்பர்க்கும் வந்து அதிகமான வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஸோ மார்க் வந்து கிரிகோரி மார்க் வந்து அதிகமாக மார்க் வந்தாலும் இவர் என்ன பண்ணார், கில்லல் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டார். அதனால ஞாபகம் வச்சுங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டார். இவர் அதிகமாக மார்க் எடுத்தனால இவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டார். ஸோ எந்தனா ஏபிள் ப்ரைஸ் வந்து மேத்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் தான் மேத்ஸ். ஸோ ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் நார்வே பார்த்தீங்கன்னா எர்னா சால்பர்க் தான் நார்வேயோட பிஎம்மாக இருக்காங்க. நார்வேயோட கரன்சி வந்து நார்வேஸ் குரோனி தான் வந்து நார்வேயோட கரன்சி இருக்குது. ஸோ என்னென்னா இப்போது நம்மளுடைய அடா 2% வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக வந்து ஸ்டடி மெட்டீரியல் 99 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்லி எப்படி கிடைக்குன்னா டவுன்லோட் ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பீட் கொரோனா அப்படின்ற ஆப் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன் 999 மெட்டீரியல் நீங்கள் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஓகேங்களா? ஸோ வீட்டிலேருந்தே படிக்கிறதுக்கான எல்லா மெட்டீரியலும் 99 ருபீஸ் ஒன்லி 99 ப்ரைஸில் வந்து கிடைக்கிறக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து இதை யாராவது வாங்க மெட்டீரியல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து வாங்கி எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ரிமைனிங் கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. கொரோனா வைரஸ் எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. கவர்மெண்ட் எடுக்கிற எல்லா சப்போர்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் கூட தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாப்பாடு கிடைக்காம டெல்லியிலேருந்து. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? தேர்ட் ஸ்டேஜுக்கு இந்தியாவை எடுத்துகிட்டு போக வேண்டாம். தேர்ட் ஸ்டேஜோட விளிம்பு நிலையில் நம்ம இந்தியா இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டேஜ் எடுத்து போனால் நம்ம இந்தியாவை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.